நண்பர்களே வணக்கம். நாம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது ஒரே நாள்ல நாம் நினைச்ச தெய்வத்தை சித்தி செய்து கொள்றது எப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து மகா சூட்சமம். இந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சாதான் நாலு பேர் வெற்றிகரமா நிறைய தெய்வங்களை சித்தி பண்ண முடியும். சித்தி பண்ணி அதன் மூலமா நிறைய நல்ல காரியங்கள் பண்ண முடியும். அந்த விஷயத்தினால நான் சொல்றேன், இந்த தெய்வத்தை சித்தி பண்ணக்கூடிய முறை, இந்த தெய்வங்கள் வந்து அவதரித்த நாள் இருக்கு இல்லையா, அவதாரம் எடுத்த நாள், அதுதான் அவங்க பிறந்த நாளாக சொல்லுவாங்க. அப்போ எந்த தெய்வம் எந்த நாளில் எந்த திதியில் எந்த நட்சத்திரத்தில் அவதாரம் எடுத்ததோ அந்த நாளை நாம் கணிச்சு அந்த நாள் வருஷத்துல திதியும் நட்சத்திரமும் எந்த நேரத்துல சேர்ந்து வருதோ அந்த நாளை பார்த்து அந்த நாள் மட்டும் நீங்க விரதம் இருந்து மந்திரம் சொன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளையில அந்த தேவியின் தரிசனமோ அந்த ஈசனோட தரிசனமோ எல்லாமே கிடைக்கும். இதுதான் சூட்சமம். முன்னால வந்து நிறைய பேர் இப்படி சூட்சம வித்தைகள் நிறைய வித்தைகள் வந்து நம்ம தமிழர்களிடத்துல வந்து நிறைஞ்சி கிடக்கு. இந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒவ்வொரு தெய்வத்தையும் எவ்வளவு எளிதான வழியில நம்ம சித்தி அடையலாம். இந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் புதஞ்சிருக்கு நம்ம கிட்ட. ஆனா இதை யாருமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வெளியே சொன்னாதான் அதோட விஷயங்கள் வந்து தெரியும். இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துலதான் அந்த நாள்ல தான் அதுக்கு சிறப்பான நாள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தெய்வம் அவதரித்த நாள் எந்த திதியில அவதரித்தது எந்த நட்சத்திரத்துல அவதரித்தது இப்படி அந்த நாள் நம்ம வருஷத்துல எப்ப வருது அப்படின்னு நாம் கணிச்சு எடுக்கணும். கணிச்சு எடுத்துக்கிட்டு அந்த நாள் மட்டும் நாம விரதம் இருந்து, அதுக்கு முன்னாடி அண்ணா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போய் கடல் குளிச்சுட்டு அந்த நாள்ல இருந்தே நீங்க விரதங்கள் அனுஷ்டிச்சு அந்த மந்திரங்களை சொல்லிட்டு இருந்தாலே போதும். ஆனா அந்த நாள் மட்டும் சொன்னதுதான் நல்லா பலிதமாகும். பண்ணீங்கன்னு சொன்னா அன்னைக்கு கட்டாயம் இரவில் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். இது வந்து உண்மை. இதெல்லாம் பழைய ஆட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கணிச்சு அந்த நாட்கள் வருடத்துல எப்போ வருது அதெல்லாம் கணிக்கணும். ஒரு சிலது ஒரு வருஷத்துல வந்துடும், ஒரு சில தெய்வங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகலாம். அதுக்காக காத்திருந்துதான் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அந்த நாள் வந்துன்னு சொன்னா நமக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும். விநாயகருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சதுர்த்தி உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ வருஷத்துல இந்த சதுர்த்தி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் ஒரே நாளில், எப்போ அந்த கேலண்டர் பேப்பர்ல பார்க்கும்போது சதுர்த்தி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் என்றைக்கு வருகிறதோ அன்னைக்கு நீங்க இந்த விநாயகரோட மந்திரத்தை சொல்லி, வசிய மந்திரம் ஏதாவது ஒரு மந்திரம் விநாயகர் வசிய மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாலே போதும். உண்ணக்கூடாது, அதாவது சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்து நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் அந்த நாள் இரவிலேயே உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். இது வந்து உறுதி. இதே போல முருகனுக்கு வந்து சஷ்டி நாள் விசாக நட்சத்திரம். அப்போ சஷ்டி நாளும் விசாக நட்சத்திரமும் என்னைக்கு சேர்ந்து வருது அந்த நாள் பார்த்து முருகனோட மந்திரங்கள் சொன்னா கட்டாயம் முருகன் வந்து உடனே சித்தி ஆவார். இப்போ கிருஷ்ணருக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம், இதுதான் கிருஷ்ணருக்குரிய நாள், அவர் அவதரித்த நாள். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும், இப்போ சிவனுக்கு திருவாதிரை திரையோதசி, விஷ்ணுக்கு அஸ்வினி ஏகாதசி, அனுமனுக்கு மூலம் சப்தமி, பைரவருக்கும் திருவாதிரை அஷ்டமி, காளிக்கு வந்து பூரம் நவமி, பகவதிக்கு அஸ்வினி சப்தமி. இப்படிதான் இந்த இந்த திதியும் இந்த நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல நாம் மந்திரம் சொல்லி சித்தி செய்தால் உடனே பலிதமாகும். இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நீங்க மூலிகை பிடுங்கும் போது பார்த்திருக்கலாம், இந்த காரியத்துக்காக இந்த மூலிகை பிடுங்கும் போது அப்ப அதுல என்ன இருக்கு, இந்த திதியும் இந்த நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போதுதான் அதுல அந்த ஒரு தேவதையோ அந்த ஒரு காரியமோ நடக்கக்கூடிய சக்தி வந்து அந்த மூலிகையில இருக்கு. அதுக்காகத்தான் இந்த திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல இந்த மூலிகையை பிடுங்கினாலோ அல்ல நான் இந்த மந்திரங்கள் ஜபித்த சித்தி பண்ணாலோ உடனே பலிதமாகும். இதுதான் முன்னோர்கள் எல்லாருமே மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம், இந்த மறைஞ்ச விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சுன்னு சொன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சாதிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். மூலிகை பிடுங்கும் போதும் இந்த திதி நட்சத்திரம் இது எல்லாம் பார்த்து தான் பிடுங்குவாங்க. அதே போல இந்த சித்தி பண்ணும் போதும் இந்த திதி நட்சத்திரம் பார்த்து நம்ம சித்தி பண்ணணும்னு சொன்னா நிச்சயமா 100% உங்களுக்கு பலிதமாகும். இரவிலேயே உங்களுக்கு காட்சி கிடைக்கும், தெய்வ தரிசனம் கிடைக்கும். இது வந்து உண்மை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறையவற்றை சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, அதிகமாக லைக்ஸ் பண்ணுங்க.
நன்றி, வணக்கம்.